இன்னைக்கு நம்ம பூஸ்டப்பில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, பூஸ்டப்பில் கிரிட் அப்படின்னு ஒரு டாபிக்ஸ் பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி இது ஒர்க் பண்ணி வச்சுருந்தோம், அது எல்லாமே கிளியர் பண்ணிக்கிறேன். ஆஃபீஸியல் லிங்க் வந்து நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அது தேவைப்படுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அது எப்படி போய் எடுக்கலாம் அப்படின்றது இன்றைக்கி பார்க்கலாம். லாஸ்ட் கிளாஸில் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, பூஸ்டப்லேருந்து லிங்க் கொடுத்து எப்படி ஒர்க் பண்ணலாம், இந்த கண்டெய்னர் அப்படின்றத வந்து நான் சொல்லியிருப்பேன். இந்த கிளாஸில் நான் என்ன சொல்கிறேன்னா, கிரிட் எப்படி பிரிக்கலாம், எப்படி பிரித்தா அப்படி ஒர்க் ஆகும். நம்ம வந்து சிஎஸ்எஸில் பொறுத்த வரைக்கும் கிரிட் பிரிச்சுருது அப்படின்னா வித்து செட் பண்ணி பிரிப்போம். ஒரு 35, 25, 25 அந்த மாதிரி பிரிச்சிருப்போம். ஒரு ஸ்க்ரீனை வந்து 100% ஸ்க்ரீனை வந்து நாலாக பிரிக்கணும்னா 25 போட்டு பிரிக்கலாம். இப்போ வந்து எனக்கு அந்த மாதிரி தேவையில்லை, எனக்கு வந்து வேறு மாதிரி பிரிக்கணும், அந்த மாதிரி சிஎஸ்எஸ்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம பூஸ்டப் யூஸ் பண்ணுறோம். அப்படி இருக்கிற டைமில் நம்ம வந்து இந்த பூஸ்டப் வச்சு எப்படி பிரிக்க முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இப்போ வந்து ரோ காலம் அப்படின்னு நம்ம ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸில் பார்த்துருப்போம். இப்போ ரோனா என்ன, காலம்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ ரோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைனில் இருக்கீங்களா, இதுதான் ரோ. 1 by 1 அப்படி வேணும்னா அதுதான் காலம். இப்போ வந்து எனக்கு இந்த காலம், இந்த ஒரு ரோவில் ஒரு காலம் வேணும் அப்படின்றத நம்ம வந்து சிஸ்டம் புரியறது மாதிரி நம்ம சொல்லணும். அப்படி சொல்லும்போது அது எப்படி ஒர்க் ஆகும்னா, 1 by 1 வேணும்னா இப்படி ஒர்க் ஆகும், காலம் வேணும்னா சைடில் ஒர்க் ஆகும். இப்படி தான் ஒரு கான்செப்ட்டு. எப்படி உங்களுக்கு புரியாமல் இருக்கும் அப்போ சொல்லும்போது, உங்கள் சிஸ்டமில் வந்து நான் ஒர்க் பண்ணி காட்டுறேன், சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். என்னோடய ஸ்க்ரீனை பாருங்கள். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு டிவ் அப்படின்னு போடுறேன், அதாவது டிவிஷன் போட்டுறேன். இதில் வந்து ஒரு கிளாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது நம்ம ஆல்ரெடி நம்ம இது சொல்லிட்டோம், கண்டெய்னர் அப்படின்னு சொன்னோம். கண்டெய்னர் அப்படின்னு சொல்லும்போது ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி சைஸை வந்து பூஸ்டப்பில் அது எடுத்துக்கிறனால இந்த கண்டெய்னர் பேர் வந்து டிஃபால்ட்டாக இதில் பூஸ்டப்பில் இருக்குது. அப்போ கண்டெய்னர் சைஸ் வந்து அதுவாகவே எடுத்துக்கும் ஒரு ஸ்க்ரீனை பொறுத்து. ஓகே, இப்போ வந்து நான் கண்டெய்னர் கொடுத்துட்டேன். இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு டிவ் கொடுக்குறேன். ஓகே, டிவிஷன் கொடுக்குறேன். இப்போ இதுக்குள்ளே என்ன பார்த்தீங்கன்னா, கிளாஸ் கொடுத்து கிளாஸ் கொடுக்குறேன், காலம் கொடுக்குறேன். ஓகேங்களா, இப்போ வந்து இந்த காலம் ஹைஃபன், ஓகே இப்போ காலம் நான் பிரிக்கிறேன். சரி, இதே நான் காப்பி பண்ணி மறுபடியும் இன்னொன்று போடுறேன். டெஸ்ட் லாஸ்ட் கிளாஸ் இது இன்ட்ரோ மாதிரி தான் கொடுத்துருப்பேன், இது டீட்டெயிலாக நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். ஓகேங்களா, இப்போ இந்த காலம்ன்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கீழே கீழே வரணும் அப்படின்றதாக சொல்கிறோம். சரி, இப்போ இந்த காலம்னை நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்குறது, இந்த கண்டென்ட் எதுவும் இல்லை, அப்போ கண்டென்ட் எதாவது கொடுக்குறோம். சரி, இப்போ இதில் ஒரு கண்டென்ட் என்ன கொடுக்கலாம்னா, வெல்கம் ஜீவி அகாடமின்னு கொடுக்குறேன். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா வெல்கம் ஜீவி அகாடமி, இது ஒரு காலம், இது ஒரு காலம். வெல்கம்ன்ற ஒரு காலமில் இருக்குது, ஜீவி அகாடமி ஒரு காலம் இருக்குது. இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சைடு இது ஒரு சைடு ஒர்க் ஆகும். ஆனால் நம்ம என்ன இதில் என்ன பண்ணலைன்னா, இது எவ்வளோ வேணும், இது எவ்வளோ வேணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணலை. இது நம்ம எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு நம்ம சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அவுட்புட் கிடச்சிருக்கு. இப்போ என்ன கிடச்சிருக்குன்னா, இப்போ காலம் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். இந்த காலமில் எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு காலம், செகண்ட் ஒரு காலம், அந்த மாதிரி எடுத்துருக்கு. ஆனால் நம்மளுக்கு வந்து எப்படி பிரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீனில் வந்து நம்மளுக்கு 1 by 1 கொடுத்துருக்காங்க. நம்ம எப்படி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி தான் அதை எடுத்துக்க முடியும். நம்மளுக்கு என்ன கொடுக்குறோமோ அதுதான் அந்த பூஸ்டப் வந்து ஒர்க் பண்ணி கொடுக்கும். இப்போ நம்ம காலம் மென்ஷன் பண்ணிட்டேன். இப்போ காலம் வந்து எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு காலம், இப்போ காலம் சொல்கிறது ஒரு 100% காலம், அதாவது கிரிட்ன்றது 12. அப்போ 12 வந்து நம்ம காலம் கொடுத்துனா ஃபுல்லாக எடுத்துக்கோ அப்படின்றத மாதிரி நம்ம கொடுத்துட்டோம். ஓகேவா, இப்போ வந்து நான் 12 கொடுத்துட்டு கொடுக்கால, ஆனால் வந்து காலம் கொடுத்துட்டேன், COL அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபார்ம் கொடுத்தனால அது வந்து 100% எடுத்துருக்கு. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த காலம்ன்றது வந்து எனக்கு வந்து ஒரு 6%, அதாவது 50%, 6 மட்டும் வேணும், 50%ல வேணும் அப்படின்றத மாதிரி நான் சொல்கிறேன். அப்போ அதுக்கேற்ற மாதிரி எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கோடிங் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரோக்ராமிங்கில் ஐஃபன் கொடுத்து கால் ஐஃபன் எம்டி ஐஃபன் 6 அப்படின்னு கொடுக்கணும். ஐஃபன் எம்டி 6 கொடுக்கணும். இதை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் வந்து என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலம் கொடுத்துருக்கேன்,
ஒரு சிக்ஸ் இன்னொரு சிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து சிக்ஸ் சிக்ஸ்ன்னு ஒர்க் ஆகும், ஆனால் வந்து எதுக்குள்ளே ஒர்க் ஆகும் நம்ம சொல்லலை. இது எப்படி ஒர்க் ஆகும்னா, கொஞ்சம் தள்ளி வந்துட்டு ஒரு ஆறு இது ஒர்க் ஆகும், பாதி ஒர்க் ஆகும், ஆனால் வந்து ஒன் பை ஒன்னாக தான் ஒர்க் ஆகும். எதுக்காக அப்படி ஒர்க் ஆகும்னா, அந்த காலம்ன்றது பேலன்ஸ் சிக்ஸ் வந்து இது எடுத்துக்காது. எதுக்குள்ளே ஒர்க் ஆகும்னு அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக சொல்லலை. அது எப்படின்னு பார்ப்போம். இதை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பாருங்கள். இல்லை பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு ஆறு தான் எடுத்திருக்கோம். இதை நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பார்த்தீங்களா. இப்போது வந்து வெல்கம் அப்படின்றது ஒரு ஆறு எடுத்திருக்கு, அதாவது சிக்ஸ் எடுத்திருக்கு, அதாவது 50%. இந்த சைடு கேப் இருக்குல்ல, அதாவது லெஃப்டில் வந்து கார்னர் வெல்கம் பக்கத்தில் ஒரு சைடு இருக்குல்ல, இந்த சைடு வந்து நம்ம வந்து கொடுத்துருக்க கண்டெய்னர்லேருந்து எடுத்திருக்க கேப்பு, நம்ம அதை பார்க்க தேவையில்ல. ஃபஸ்ட்டு இந்த சிக்ஸுன்றது இந்த சிக்ஸும் இந்த சிக்ஸும் பக்கத்து பக்கத்தில் தான் வரணும், இதுதான் நம்ம ரெக்குயர்மெண்ட்டு. ஆனால் எப்படி வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு இது வந்து மேலே வந்திருக்கு, அந்த ஜிவி அகாடமின்றது கீழே வந்திருக்கு. இதை வந்து நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோ நம்ம மென்ஷன் பண்ணணும். இப்போ பூஸ்டப்பில் பூஸ்டப்னு சொல்லிட்டோம், பூஸ்டப் போட்டு லிங்க் போட்டோம், கண்டெய்னர் சொல்லிட்டோம், கண்டெய்னரோட சைஸ் எடுத்துக்கிச்சு, காலம் போட்டோம், காலமுக்கு வந்து ஒன் பை ஒன்னாக வரும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனால் ஒன் பை ஒன்னாக வரேன்னு சொல்லிட்டா இது வந்து ஒரே ரோவில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, எல்லாம் ரெண்டுமே சேர்த்து ஒரே ரோவில் வந்துடும். அப்போ ஒரே ரோன்னு கொடுத்துட்டிங்கன்னா எனக்கு வந்து இது ஒரே ரோவில் எப்படி இருந்தாலும் அப்படி அந்த ஒரே ரோவில் வந்துடும். இப்போ நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன் பாருங்களேன் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்ட்டு. இப்போ வந்து இந்த கண்டெய்னருக்குள்ள இது கீழேயே நான் வந்து ஒரு டிவ் ஓப்பன் பண்ணுறேன். டிவ் போட்டு இதில் ஒரு நான் ஒரு கிளாஸ் போடுறேன், கிளாஸ் போட்டுட்டு இதுக்கு வந்து பேர் என்ன கொடுக்குறேன்னா ரோன்னு கொடுக்குறேன். இந்த ரோ எதுக்காக அப்படின்னா, இதை வந்து நான் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே தூக்கி போட்டுறேன். ரோ எதுக்காக பார்த்தீங்கன்னா, நான் இது ரெண்டுத்தையும் ஒரே ரோவில் இருக்கணும் அப்படின்றத மாதிரி கான்செப்ட். இப்போ வந்து இந்த சிக்ஸ் அப்படின்னு போட்டோம்னா நம்ம வந்து ரெஸ்பான்சிவ்ல வந்து நம்ம பிரச்சனை தேவையில்லை, பிரச்சனை வராது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சிக்ஸ்ன்றது ஸ்க்ரீனில் வந்து பாதி. இப்போ நீங்கள் வந்து ஸ்க்ரீனை வந்து பெருசானாலும் சின்னதானாலும் எனக்கு வந்து சிக்ஸில் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி மொபைல் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் வந்து இவ்வளோ தான் இருக்கும். அப்போ அதுக்கேற்றது மாதிரி அது கன்வெர்ட் பண்ணிக்கும், ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கும். அதுக்காக தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்து நான் மறுபடியும் போயிட்டு பார்க்குறேன். பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த சிக்ஸ் இங்கே இப்போ தனியாக பிரிஞ்சிருக்கு, இந்த சிக்ஸு தனியாக பிரிஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி சைடில் கொஞ்சம் ப்ளூ கலரில் இருக்கும், இது வந்து பேடிங் வந்து அப்ளை ஆகும், அதுவாகவே அப்ளை ஆகும். ரோன்னு போட்டி ரோ போட்டு காலம் போட்டிங்கன்னா அந்த பேடிங் வந்து டிஃபால்ட்டாகவே அப்ளை ஆகும், நீங்கள் அதுக்கு வந்து ஓவர் பண்ணி தேவையில்ல. சரி, இப்போ வந்து எனக்கு இதே மாதிரி வந்திருக்கு. இதை வந்து நான் வந்து மொபைல் வியூவில் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் இருக்கும் ரைட்டில், இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் வியூ வந்துடும். மொபைல் வியூவில் பார்த்தீங்கன்னா இதை கீழே கீழே வந்திருக்கும், அதாவது சைஸுக்கு ஏற்றது மாதிரி உங்களுக்கு மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு இருக்குது. இப்போ நான் எனக்கு நாலு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நாலு இப்போ ஹண்ட்ரடில் நாலு நாலாலாம் பிரிக்கணும்னா 25-25% பிரிச்சிருப்போம். அப்போ இதில் வந்து எப்படி நம்ம பிரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒன்றும் இல்லை, கேல்குலேஷன் வந்து கரெக்டாக பிரிச்சிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்துடும். இப்போ வந்து நம்ம சிக்ஸும் கொடுத்துருக்கோம், இப்போ எனக்கு நாலு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரெண்டு போட்டுட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இது வந்து மொத்தம் நாலு, அப்போ மூணு மூணாக பிரிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். மூணு 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 சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் மூணு மூணாக பிரிச்சனால கீழே வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரன் பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து இப்படி வந்துருக்கு. இது இது வந்து எக்ஸாம்பிள் நீங்கள் எங்கே பார்த்துருப்பீங்க, ஒரு நேவி பார் இப்படி தான் இருக்கும், ஒரு ஹோமு அபவுட்டு காண்டக்டர்ஸு அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நீங்கள் இது மாதிரி யூஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம அதுக்கு வந்து வேறு கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம், லிஸ்ட்டு வச்சு நம்ம பிரிக்கலாம். இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் நம்ம ஸ்க்ரீனை வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்ற கான்செப்ட் தான் இந்த கிரிட்டு. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து பிரிக்கிறதுக்கு உங்களுக்கு மைண்டில் வந்து இந்த டாபிக் வந்து உங்களுக்கு ஓடுக்கணும். கிரிட்டில் வந்து இதே நம்ம மறுபடியும் இந்த ரோவை வந்து நம்ம மறுபடியும் காப்பி பண்ணி போட்டுட்டேன் அப்படின்னு மறுபடியும் இந்த ரோவை வந்து காப்பி பண்ணி போடுறேன். அந்த அதே கண்டெய்னருக்குள்ள காப்பி பண்ணிட்டேன், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன், மறுபடியும் பேஸ்ட் பண்ணுறேன், சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு இங்கே வந்து ரன் பண்ணுறேன். ரன் பண்ணி பார்க்கும்போது இப்போ லோட் ஆகுது, ஒன் பை ஒன்னாக வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம டேபிள் அந்த கான்செப்டில் வந்திருக்கோம், ஆனால் வந்து டேபிள் கிடையாது, இது வந்து கண்டெய்னர் அப்படின்றது மாதிரி கண்டெய்னருக்குள்ள நம்ம வந்து ரோக்குள்ளே போட்டு பிரிச்சுருக்கோம். ஓகேவா, நம்மளுக்கு இது இதே கான்செப்ட் கீழே வந்து ஃபூட்டரில் கூட கொடுத்துருப்பாங்க, காண்டக்டர்ஸு அந்த மாதிரிலாம் கீழே கொடுத்துருப்பாங்க. இந்த பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. எப்படி ஸ்க்ரீனை பிரிக்கலான்றதை ஃபஸ்ட்டு பாருங்கள்.
ரொம்ப ஈஸியான டாப்பிக்கு, ஒர்க் பண்ணி பாருங்கள், புரியலாம் கான்டாக்ட் பண்ணி கேளுங்கள், உங்களுக்கு சொல்லித்தரதான் நாங்கள் இருக்கோம். தேங்க்யூ.